हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल श्री साई समयल इनकी वीडियो ले कई काल वलिया पोक कुड़िया और अरुमयाने रेसिपी दां पाक पोरो आत काल पाया वांग इपो वीडियो कुला पोगला आत काल पाया से ये तेवियान पोडल कल येन्ने नलां पाकला वांग ना वंदे ஒரு ஆட்டு காலு வாங்கிக்க அவங்களே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களே சுட்டு கொடுத்துருக்காங்க ஆனாலும் நீங்கள் வீட்டில் வந்து அது அந்த கருப்பெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நல்லா கீறி லைட்டாக கீறி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் முடியெல்லாம் இருக்கோ அதையும் வந்து நல்லா எடுத்துருங்க அதை வந்து வயிற்றுக்குள்ளே போகக்கூடாது கொஞ்சம் பார்த்து அதை எடுத்துக்கோங்க நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்ய போகிறேன் அதனால நான் முந்தின நாள் சனிக்கிழமை நைட்டே நான் கால் வாங்கி நல்லா கழுவி கழுவிட்டு குக்கரில் வந்து கால் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு சொம்பு ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கால் அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க முந்தின நாளே செஞ்சாதான் அது நல்லா வெந்திருக்கும் மறுநாள் வந்து நம்ம குழம்பு செய்யும் போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் முன்னாடியே வேக வச்சு வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்து நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ குழம்பு பண்ணிவிட்டு குழம்பு தாளிச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டோன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டு பச்சை மிளகாலாம் போடுங்க இந்த தண்ணியே நீங்கள் எடுத்து வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டியாவது இந்த ஆட்டுக்கால் செஞ்சு கொடுங்க கால் வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் ஆட்டுக்காலை வேக வச்சு வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க நான் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வதக்கும் போதே இந்த அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போது தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் உடச்ச கடலை கசகசா முந்திரி பருப்பு சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு வந்து நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு கீறி வச்சுருக்கேன் தாளிக்க சோம்பு பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ இலை அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் காஞ்சிட்டோம் அதில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் இந்த டைமில் சோம்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா பொடிக்கட்டும் பொடிச்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அன்னாச்சி பூ இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம்ல ஒரு ஒரு ஒன்றரை பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதனால் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நான்வெஜ்ன்றனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிட்டு
தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம அரைக்கிறதுலேயும் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கோம். அது வேணாம்னு நினைக்கிறவங்க நம்ம இப்படியே செஞ்சுக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து தொட்டுட்டு சாப்பிடும்போது நல்லா திக்காக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி. பாருங்க நல்லா தக்காளி இது செவந்துச்சு. பாருங்க தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம அடைச்சி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க, அதுக்கப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம. அப்புறம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கோங்க. பாருங்கள் கொதி இப்போவே வருது. பாருங்கள் இந்த கால் குழம்பு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கை கால் வலிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் இந்த கால் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் கொதிக்கிட்டு பாருங்கள். இதை இப்போது கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போது நம்ம அந்த ஆட்டுக்கலை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதில் இந்த தாளித்த மசாலா குழம்பை கொட்டிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எதனா கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள் அப்போதான் வந்து அந்த காலில் வந்து உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் அப்பப்போ நம்ம கரண்டி வச்சு கிளறி வச்சுக்கோங்க. இப்போ கால் வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா வந்து 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ஓடி ஆடும்போது கொஞ்சம் கால்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது கால் நம்ம வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு நல்லா பெப்பர் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம் சூப்பு மாதிரி. அது மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா கொதி வருது. பாருங்கள் நம்ம இப்போது கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2-3 விசில் வரட்டும். வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்டாக மூடிட்டு விசில் போட்டுருங்க. இந்த ஆட்டுக்கால் பாயாவை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் அடிக்கடி வேணும்னு உங்கள் வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் இப்போ விசில் வந்துச்சு. பாருங்கள் நல்லா விசில் வந்துருச்சு. 1-2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் போனோன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டு. பாருங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த திக்னஸ் வந்துடும். இன்னும் காலும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் இப்போ நம்மளுக்கு டேஸ்டான கம கமன்னு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போது
இடியாப்பத்து கூட வச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைய தூவிக்கோங்க லாஸ்டா. உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா திக்னஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு. அப்பப்போ கலரி விடுங்க. நம்ம வந்து உடச்ச கடலில் கசகசாலாம் போட்டிருக்கோம், அதனால நம்மளுக்கு கட்டி ஆயிடும். அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க கொதிக்க விடும்போது. வாங்க இப்போ ஒரு பவுலுக்கு மாட்டிக்கலாம். பாருங்க இப்போ கம கமன்னு நம்மளுக்கு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க பாருங்க இடியப்பத்தோட ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக ஆட்டுக்கால் பாயா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆட்டுக்கால் பாயா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருந்தா ஸ்ரீ சாய் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.